மக்கள் எல்லாருமே காசு கொடுத்துதான் பேருந்துகள்ல பயணம் செய்யறாங்க. அப்ப மக்களுக்கும் பயணிக்க போற அந்த பேருந்து சீராக இருக்கணும் தான் அரசோட ஒரே நோக்கமா இருக்கணும். ஆனா அரசு பேருந்துலயே மேல்குறை சரியில்லாததுனால மழை வந்ததுக்கு அப்புறமா பயணிகள் எல்லாருமே பேருந்துக்குள்ளேயே கொடை பிடிச்சிருக்காங்க. அதோட பேருந்துக்குள்ளேயும் தண்ணி அருவி போல வந்ததுனால பேருந்துக்குள்ளேயே மழை வந்து தண்ணி எங்க தேங்கி இருந்திருக்கு. இதனால அந்த பேருந்துல பயணிச்ச பயணிகளும் ரொம்பவே கஷ்டமடைஞ்சிருக்காங்க. எல்லாருமே லியோ மூவி டிக்கெட்காக ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா அந்த மூவியோட டிக்கெட் 190 ரூபாயா இல்லப்பா, காம்போ ஆஃபர் தான் தர முடியும், அது 450 ரூபா தான், நாங்க கொடுத்த காம்போ ஆஃபர்ல தான் தருவோம் இல்லைன்னா தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. பொதுவா அந்த டிக்கெட் என்ன ரேட்டுனா காம்போ இல்லாம 200 ரூபானா டிக்கெட், பாப்கார்ன் உள்ள வாங்கினீங்கன்னா 200 ரூபா, ஒரு கோக் 150 ரூபா. நீங்கள் இது வாங்கிக்கலாம் இல்லைன்னா பப்ஸ் ஏதாவது வாங்கிக்கலாம், பப்ஸ் கோக் வாங்கிக்கலாம் இல்லைன்னா எனி சாய்ஸ் உண்டு. இல்லாமல் நம்ம வாங்க முடியாதா? அப்போ ரெண்டு டிக்கெட்னா எவ்வளோ ஆச்சுண்ணா? டிக்கெட் 900 ரூபாய் ஆயிடுச்சு. 900 ரூபாய் பாகம் இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கோயம்புத்தூர்ல உள்ள கேஜி சினிமாஸ் அப்படிங்கிற தியேட்டர்ல தான். லியோ மூவி டிக்கெட்காக அங்க வந்த ஒருத்தர் இந்த நபர் கிட்ட எனக்கு லியோ மூவி டிக்கெட் வேணும் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் 450 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுமே நாங்க காம்போ ஆஃபர்ல தான் தருவோம், அந்த காம்போ ஆஃபர்லயே பெப்சி பாப்கார்ன் இதெல்லாமே வந்துடும், நீங்க 450 உள்ளதை வாங்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அங்க இருந்த நபர் மூவி டிக்கெட்டை எப்படி செல் பண்றாரு பாருங்களேன். 900 ரூபா காம்போ எல்லாமே கிடைக்காதானா? வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு கம்மி. லியோ மூவி ரிலீஸ் பண்ண போற இந்த தியேட்டர் உரிமையாளர் கூட இவ்வளவு அடம் பிடிச்சிருக்க மாட்டாரு. லியோ மூவி டிக்கெட்டை காம்போ ஆஃபர்ல தான் தருவோம் அப்படின்னு சொல்லி இந்த நபர் செஞ்ச வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது.